கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிராக போராடி வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை யோகா ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து எம் யோகா என்ற செயலியை இந்தியா அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பிரதமர் இவ்வாறு கூறினார். வணக்கம். உங்கள் அனைவருக்கும் ஏழாவது சர்வதேச யோகக்கலை தினத்திற்கான பல பல நல்வாழ்த்துக்கள். இன்று நமது உலகம் முழுவதும் கொரோனா பெருந்தொற்றோடு போராடி கொண்டிருக்கும் வேளையிலே யோகக்கலையானது ஒரு நம்பிக்கை கீற்றாக ஒளி வீசுகிறது. ஈராண்டுகளாக உலகம் நெடுக உள்ள நாடுகளிலும் பாரத நாட்டிலும் பொது நிகழ்ச்சி என்ற வகையிலே எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் யோகக்கலை தொடர்பாக சற்றும் கூட உற்சாகம் குறையவே இல்லை. கொரோனாவை பொருட்படுத்தாது இந்த முறை யோகக்கலை தினத்தின் மையக்கரு யோகா ஃபார் வெல்னஸ் என்பது கோடிக்கணக்கான நபர்களிடத்திலே யோகம் மீது இருக்கும் ஆர்வத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது. நான் இன்று யோகக்கலை தினத்தன்று என்ன விரும்புகிறேன் என்றால், ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு தனிநபரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அனைவரும் ஒன்றாக இணைந்து பரஸ்பர பலமாக இருப்போம். நண்பர்களே, நமது ரிஷிகளும் முனிவர்களும் யோகக்கலைக்கு சமத்துவம் யோக உச்சதே என்ற பொருளை அளித்திருக்கின்றார்கள். அவர்கள் சுக துக்கங்களில் சமநிலையோடு இருப்பதை, நிதானத்தை ஒரு வகையிலே யோகக்கலைக்கான அளவுருவாக ஆக்கினார்கள். இன்று இந்த உலகளாவிய பெருஞ்சோக வேளையிலே யோகக்கலையானது இதை மெய்யென நிரூபணம் செய்திருக்கிறது. கொரோனாவின் இந்த 1.5 ஆண்டு காலத்தில் பாரதம் உட்பட அநேக நாடுகளும் இந்த சங்கடத்தை எதிர்கொண்டு வந்திருக்கின்றன. நண்பர்களே, உலகத்தின் பெரும்பாலான நாடுகளை பொறுத்தமட்டில் யோகக்கலை தினம் அவர்களுடைய கலாச்சாரத்தை தழுவிய ஒரு நாள் கிடையாது. இந்த கடினமான வேளையிலே இத்தனை சிரமங்களுக்கு இடையே மக்கள் இதை எளிதாக மறந்தும் போயிருக்கலாம், இதை புறக்கணித்திருக்கலாம். ஆனால் இதற்கு மாறாக மக்களிடத்திலே யோகக்கலை தொடர்பான உற்சாகம் மேலும் அதிகரித்திருக்கிறது. யோகக்கலையால் அன்பு வளர்ந்திருக்கிறது. கடந்த 1.5 ஆண்டுகளிலே உலகின் அநேக மூலைகளில் எல்லாம் புதிதாக யோகக்கலை பயிலும் லட்சக்கணக்கான பேர் உருவாகியிருக்கிறார்கள். யோகக்கலை எனும் போது முதல் நிலையிலேயே நிதானம் மற்றும் ஒழுங்குமுறை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பலரும் இதனை தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். நண்பர்களே, கொரோனா என்ற புலப்படாத வைரஸ் காரணமாக இந்த புலப்படாத வைரஸ் ஆனது உலகத்திலே கால் பதித்ததோ அப்போது எந்த ஒரு நாட்டினாலும் சாதனங்கள் வாயிலாகவோ, வல்லமை மூலமாகவோ, அல்லது உளவியல் ரீதியாகவோ இதை எதிர்கொள்ளும் நிலையில் இல்லவே இல்லை. நாம் அனைவருமே பார்த்திருக்கிறோம், இத்தகைய கடினமான சூழ்நிலையிலே யோகக்கலை ஆன்ம பலத்திற்கான ஒரு பெரிய சாதனமாக விளங்கியது. யோகக்கலையானது மக்களிடத்திலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியது. இந்த நோயை நம்மால் எதிர்கொள்ள முடியும் என்று உணர்த்தியது.
நான் முன்கள வீரர்களோடும் மருத்துவர்களோடும் உரையாடும் போது அவர்கள் என்னிடத்திலே கூறுகிறார்கள், அதாவது கொரோனாவுக்கு எதிரான இந்த போராட்டத்திலே அவர்கள் யோக கலையையும் தங்களுடைய பாதுகாப்பு கவசமாக ஆக்கிக் கொண்டார்கள். மருத்துவர்கள் யோகக்கலை பயின்று தங்களையும் பலப்படுத்திக் கொண்டதோடு தங்களுடைய நோயாளிகளையும் விரைவாக குணப்படுத்துவதில் இதை பயனும் படுத்தினார்கள். ஆம், இன்று மருத்துவமனைகளில் தான் இப்படிப்பட்ட எத்தனை எத்தனை காட்சிகளை காண முடிகிறது. இவற்றிலே மருத்துவர்கள், செவிலியர்கள் நோயாளிகளுக்கு யோகக்கலை பயிற்றுவிப்பதை பார்க்கலாம். சில இடங்களிலே நோயாளிகள் தங்கள் அனுபவங்களை வெளிப்படுத்துகிறார்கள். பிராணாயாமம், அனுலோம விலோமம், இப்படிப்பட்ட சுவாச பயிற்சிகள் வாயிலாக நம்முடைய சுவாச அமைப்பிற்கு எத்தனை வலு கிடைக்கிறது என்றால், இதையுமே கூட உலகின் வல்லுநர்கள் எல்லாம் தாங்களே ஒப்புக்கொள்ளுகிறார்கள். நண்பர்களே, மகத்தான தமிழ் துறவியான ஸ்ரீ திருவள்ளுவர் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் என்றால், நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். பொருள் என்னவென்றால், நோய் என்ற ஒன்று இருந்தால் அதை முதலில் என்னவென்று கண்டறிந்து கொள், அதன் ஆணிவேர் வரை சென்று பார், நோயிற்கான காரணி என்ன என்பதை கண்டறிந்து கொள், பிறகு இதற்கான சிகிச்சையை தீர்மானம் செய்து கொள். யோகக்கலை இந்த பாதையை தான் காட்டுகிறது. இன்று மருத்துவ விஞ்ஞானமும் சிகிச்சையோடு கூடவே குணப்படுத்தல் மீதும் அதே அளவு முக்கியத்துவம் அளிக்கிறது. மேலும் யோகக்கலை குணப்படுத்தல் செயல்பாட்டில் உதவிகரமாக இருக்கிறது. எனக்கு என்ன சந்தோஷம் என்றால், இன்று யோகக்கலையின் இந்த கோணம் பற்றி உலகெங்கிலும் இருக்கின்ற வல்லுநர்கள் எல்லாம் பல வகையான அறிவியல் ஆய்வுகளும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இது தொடர்பாக பணியாற்றி வருகிறார்கள். நண்பர்களே, கொரோனா காலத்திலே யோகக்கலையால் நமது உடலுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் மீதும் நமது நோய் எதிர்ப்பு சக்தியின் மீது ஏற்படக்கூடிய ஆக்கப்பூர்வமான தாக்கம் பற்றியும் பல ஆய்வுகள் நடந்து வருகின்றன. இன்றைய நாட்களில் நாம் பார்த்து வருகிறோம், பல பள்ளிகளில் ஆன்லைன் வகுப்புகளை தொடங்கும் போதே முதல் 10-15 நிமிடங்கள் வரை மாணவர்களை யோகம் பிராணாயாமத்தில் ஈடுபடுத்துகிறார்கள். இது கொரோனாவை எதிர்கொள்வதிலும் கூட குழந்தைகளை உடல் ரீதியான வகையிலே தயார் செய்து வருகிறது. நண்பர்களே, பாரதத்தின் ரிஷிகள் எல்லாம் நமக்கு கற்பித்திருக்கின்றார்கள், வியாயாமாத் லபதே ஸ்வஸ்திய, தீர்க ஆயுஷம் பலம் சுகம், ஆரோக்கியம் பரமம் பாக்யம், ஸ்வாஸ்தம் சர்வார்த்த சாதனம். அதாவது யோகம் உடற்பயிற்சி வாயிலாக நமக்கு நல்ல உடல்நலம் கிடைக்கிறது, வல்லமை கிடைக்கின்றது, மேலும் நீண்ட சுகமான வாழ்க்கை கிடைக்கிறது. நம் அனைவருக்கும் உடல் நலம் மட்டுமே மிகப்பெரிய பேராக விளங்குகிறது. மேலும் நல்ல உடல் நலம் மட்டுமே அனைத்து வெற்றிகளுக்குமான ஆதாரமாக விளங்குகிறது. பாரதத்தின் ரிஷி முனிகள் எப்போதெல்லாம் பாரதத்தின் நலன் பற்றி பேசினார்களோ, இதன் பொருள் வெறும் உடல் நலத்தை மட்டுமே பேசவில்லை. ஆகையாலே யோகக்கலையில் உடல் ஆரோக்கியத்தோடு கூடவே மனோநலன் மீதும் நிறைய அழுத்தம் அளித்திருக்கின்றார்கள். எப்போது நாம் பிராணாயாமம் செய்கிறோமோ, தியானம் புரிகிறோமோ, பிற யோக செயல்பாடுகளை செய்கிறோமோ, அப்போது நாம் நமது உள்ளுணர்வை அனுபவித்து உணர்கிறோம். யோகக்கலையால் நமக்கு ஏற்படும் அனுபவம் என்னவென்றால்,
நம்முடைய சிந்தனா சக்தி, நம்முடைய வல்லமை எத்தனை அதிகரிக்கிறது என்றால் உலகில் எந்த ஒரு சிக்கலும் கூட எந்த ஒரு எதிர்மறை சக்தியாலும் நம்மை தகர்த்து விட முடியாது. யோகக்கலை நம்மை நெருக்கடியிலிருந்து பலத்தை நோக்கி மேலும் எதிர்மறை எண்ணத்திலிருந்து படைப்பு திறனுக்கான பாதையை துலங்க வைக்கிறது. யோகக்கலை நம்மை மன அழுத்தத்திலிருந்து உற்சாகம் மேலும் மயக்கத்திலிருந்து புனிதத்துவத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறது. நண்பர்களே, யோகம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது? வெளியே ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் கணக்கே இல்லாத தீர்வுகள் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை. நாம் தான் இந்த பேரண்டத்திலே மிகப்பெரிய ஆற்றலின் ஊற்றுக்கண்கள். நமக்குள்ளே இருக்கும் பல்வேறு பிரிவினைகள் இவை காரணமாக இந்த ஆற்றலை நம்மால் உணர முடிவதில்லை. சில வேளைகளில் மக்களின் வாழ்க்கையே தனிமையில் வீழ்ந்து கிடக்கிறது. இந்த பிரிவினைகள் மனிதர்களின் முழுமையான ஆளுமையிலும் பிரதிபலிக்கின்றன. தனிமையிலிருந்து ஒருங்கிணைவை உருவாக்குவதுதான் யோகக்கலை என்பது. ஒருமை என்ற உணர்வை அனுபவ ரீதியாக உணர வைக்கும் நிரூபிக்கப்பட்ட ஒரு வழிதான் யோகக்கலை. குருதேவ் டகோரின் ஒரு கவிதை வரி என் நினைவுக்கு வருகின்றது. அவர் கூறியதை நான் மேற்கோள் காட்டுகிறேன். நம் வாழ்க்கைக்கான பொருள் நம்மை நாம் கடவுளிடமிருந்தும் பிறரிடமிருந்தும் தனிமைப்படுத்தலில் கிடையாது. மாறாக யோகக்கலையின் இடையறாத ஒருங்கிணைவின் உணர்தலில்தான் இது இருக்கிறது என்றார் அவர். மந்திர சொற்களான வசுதைவ குடும்பகம், இதை இந்தியா பல யுகங்களாகவே பின்பற்றி வந்திருக்கிறது. இது உலக அளவிலே ஏற்புத்தன்மையை பெற்றிருக்கின்றது. நாம் பரஸ்பர நலன்களுக்காக பிரார்த்தனைகளை செய்து வருகிறோம். மனித சமூகத்துக்கு அச்சுறுத்தல்கள் இருந்தால் யோகக்கலை பல நேரங்களில் முழுமையான நலத்துக்கான தீர்வுகளை அளிக்கிறது. யோகக்கலை மேலும் நமக்கு மகிழ்ச்சியான வாழ்வினை காட்டுகிறது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, யோகக்கலை தடுப்பாற்றல் மற்றும் மக்களின் உடல் நல தேவைகளை நிறைவு செய்யும் பங்களிப்பை தொடர்ந்து அளித்து வரும். நண்பர்களே, பாரதம் ஐநா சபையினிலே சர்வதேச யோகக்கலை முன்மொழிவை வைத்தபோது இதன் பின்னணியிலே இருந்த உணர்வு என்னவென்றால், இந்த யோக விஞ்ஞானம் உலகம் முழுமைக்கும் எளிமையாக கிடைக்க வேண்டும் என்பதே. இன்று இந்த திசையிலே பாரத நாடு, ஐக்கிய நாடுகள் மற்றும் WHOவுடன் இணைந்து மேலும் ஒரு மகத்துவமான படியை முன்னெடுத்திருக்கிறது. இப்போது உலகிற்கு MYOGA F இன் சக்தி கிடைக்கவிருக்கின்றது. இந்த F-லே பொதுவான யோக வழிமுறையின்படி யோகக்கலை பயிற்சியின் பல காணொளிகள் உலகின் பல்வேறு மொழிகளில் கிடைக்கவிருக்கின்றன. இது நவீன தொழில்நுட்பம் மற்றும் பழமையான விஞ்ஞானத்தின் இணைவுக்குமான ஒரு சிறப்பான உதாரணமாகும். நான் முழுமையாக நம்புகிறேன் MYOGA F யோகக்கலையின் பரவலாக்கத்தை உலகம் நெடுகிலும் செய்வதிலும் ஒரு உலகம் ஒரே உடல் நலம் தொடர்பான முயல்வுகளுக்கு வெற்றியை கூட்டுவதில் பெரும் பங்களிப்பை அளிக்கும் என்பதை. நண்பர்களே, கீதையில் கூறப்பட்டிருக்கிறது, தம் வித்யா துக சயோக வியோகம் யோக சங்கீதம், அதாவது துக்கங்களிலிருந்து விடுபடும் முக்தியைத்தான் யோகம் என்று கூறப்படுகிறது. அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய மனித சமூகத்தின் இந்த யோக பயணத்தை நாம் இதை போலவே இடையறாது முன்னெடுத்து செல்ல வேண்டும்.
அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் யோக கலையின் இடத்திலே ஏதோ ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்கின்றது. இன்று உலகத்திலே யோகக்கலை பற்றிய ஆர்வத்தை உடையவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகரித்து வருகின்றது. நாட்டிலும் அயல் நாடுகளிலும் யோக அமைப்புகளின் எண்ணிக்கையிலும் கூட அதிகரிப்பு ஏற்பட்டு வருகின்றது. இந்த நிலையிலே யோகத்தின் அடிப்படையான தத்துவ ஞானத்தை, அடிப்படையான கோட்பாட்டினை, இதை நிலைநிறுத்திக் கொண்டு யோகக் கலை ஒவ்வொரு மனிதனையும் சென்றடைய வேண்டும், தொடர்ந்து சென்றடைய வேண்டும், நிரந்தரமாக சென்றடைய வேண்டும். இந்த பணி அவசியமானது. இந்த பணியை யோகக் கலையோடு தொடர்புடைய நபர்கள், யோகத்தின் குருமார்கள், யோகத்தின் பரப்பாளர்கள் ஒன்றுபட்டு மேற்கொண்டாக வேண்டும். நாமுமே கூட யோகத்தை கடைபிடிக்க வேண்டும், மேலும் நம்மவர்களையும் இந்த உறுதிப்பாட்டோடு இணைக்க வேண்டும். யோகம் முதல் ஒத்துழைப்பு வரை என்ற இந்த மந்திரம் நமக்கு புதிய வருங்காலத்திற்கான பாதையை வகுத்து அளிக்கும், மனித சமுதாயத்தை பலப்படுத்தும். இந்த நல்விருப்பங்களோடு இன்று சர்வதேச யோகக்கலை தினத்தன்று ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் உங்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்கள், பல பல நன்றிகள்.